துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆழ்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு மனநோயில் நான் மூழ்கி மடல ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தும் குருகுலமே வருக குருகுலமே வருக திருப்பலி நிறைவேச்ச வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக. என சூழம் இருளாகி உடனொள்ள சென்றாலும் வழிகாட்டும் மொழி அனைவரும் அமர்வோம். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய நாளை சிறப்பிக்கும் அன்னை தெரசா அன்பிய குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், மேலும் செய்யும் தொழில் பிள்ளைகள் கல்வி ஞானம் சிறந்து விளங்கவும், அன்பியம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து இறைபக்தியில் வளரச் செய்யவும் வேண்டுகிறார்கள். ராஜகோபால பேரி மரிய பவுல் அன்னமரியால் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள் சினேகா மேரி மருமகன் சுந்தர்ராஜ் பேரன் பெனித் மகள் கிருபா மேரி அனைவருக்கும் நல்ல சுகம் கிடைக்கவும், அம்மா தேவசகாயம் அண்ணன் மரியதாஸ் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. வி கே புதூர் அருளானந்தம் ஆசிரியர் பாலின் வசந்தி இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்து வந்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், புனித பெரிய வனத்து அந்தோனியார் திருவிழா பிறந்தநாள் கொண்டாடும் மகன் இம்மானுவேல் ரொசாரியோ அந்தோனிக்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் குடும்பத்தில் அனைவரின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காக ஜெபிக்கின்றார்கள். சுரண்டையை சார்ந்த ஜெயராஜ் சுஜி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று 6வது பிறந்த நாளை காணும் மகன் ஜெஃப்ரினை இறைவன் ஆசீர்வதிக்கவும், மகள் பிரான்சிஸ்காவை இறைவன் ஆசீர்வதிக்கவும், படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், இவர்களுக்கு உடல் உள்ள நல் சுகம் தந்து இவர்கள் குடும்பத்தில் செய்யும் தொழிலை ஆசீர்வதிக்கவும், அவர்கள் தேவைகள் எண்ணங்கள் நிறைவேறவும், புனித அந்தோனியாருக்கு நன்றியாக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களுடன் நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து இடி இணையற்ற திருப்பலியில் நாம் பக்தியுடன் பங்கேற்போம். திருப்பலி முன்னுரை. சூரியன் தனது மெல்லிய புன்னகையால் சந்திரனுக்கு விடை கொடுக்க, சந்திரனுக்கு துணையாக நட்சத்திரங்கள்
வானில் ஆங்காங்கே எட்டி பார்க்க, பாடும் பறவைகள் தங்கள் துணையை தேடி கூடுகளை நோக்கி பயணிக்கும் இவ்வழகிய மாலை வேளையில் இன்றைய நவநாள் திருப்பலையை தலைமையேற்று நடத்தும் பாக்கிய செல்வன் அடிகளார் அவர்களையும், எம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களையும், அருள் சகோதரர் அருள் சகோதரிகளையும், கோடி அற்புதரை நாடி வந்துள்ள இறைமக்களாகிய உங்களையும் இன்றைய ஒன்பதாம் நாள் நவநாளை சிறப்பிக்கும் எம் அன்னை தெரேசா அன்பிய குடும்பங்கள் சார்பாக வரவேற்கின்றோம். படைப்பின் தொடக்கத்திலேயே இறைவன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவோம் என்று ஆதாமுக்கு துணையாக ஏவாளை படைத்தார். தனக்கான துணையை ஆதாம் தானே தெரிந்து கொள்ளவில்லை, கடவுளே மனிதனுக்கான துணையை அவரே தெரிந்தெடுத்து கொடுத்தார். ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஏவாளை படைத்தார் இறைவன். இது ஆணும் பெண்ணும் சமம் என்பதை உணர்த்துகின்றது. திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்ற அழகிய பழமொழி ஒன்றும் வழக்கத்தில் உள்ளது. இறைவனால் திருமணத்தால் இணைக்கப்பட்ட மணமக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற குறிப்புகளும் விவிலியத்தில் அழகாக காணப்படுகிறது. எல்கானா தனது மனைவி அன்னாவிற்கு எவ்வாறு ஆறுதலாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டார் என்பதையும், தொபியா தனது மனைவி சாராவுக்காக இறைவனிடம் எவ்வாறு வேண்டுதல் செய்து இறையருளை பெற்று கொடுத்தார் என்பதையும், யோசேப்பும் அன்னை மரியாவும் எவ்வாறு ஒருவருக்கொருவர் துணை செய்தனர் என்பதையும் விவிலியம் அழகாக கூறுகின்றது. இன்றைய சூழலில் தமது வாழ்வில் காண்கின்ற திருமண உறவுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை சற்று திரும்பி பார்ப்போம். புரிதல் இல்லாமல் ஏற்படும் உறவு விரிசல்கள், ஒற்றுமை இல்லாமை, விட்டு கொடுக்காமை போன்ற சுயநலத்தால் இன்று பிரிந்து நிற்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை ஏராளம். நாம் நமது குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு துணையாகவும் அவர்களின் தேவைகளுக்கு தோள் கொடுத்தும் துயரங்களில் ஆறுதலாகவும் இருக்க முயற்சிப்போம். திருக்குடும்பத்தை போல நமது குடும்பமும் நிறை மகிழ்வை பெற்று சமாதானத்துடன் வாழ தேவையான அருளை வேண்டி அருள் தந்தையர்களோடு இணைந்து இத்திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அற்புத சுரங்கம் சுரண்டை அந்தோணியாருடைய இந்த திருத்தலத்திலே ஏதோ சிறப்பான முறையிலே ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒன்பதாவது நவநாளை நம்முடைய பங்கிலே இரண்டு ஆண்டுகள் ஏதோ பணியாற்றி இன்று நமக்கு இருதயகுளம் பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய தந்தை பாக்கிய செல்வன் அடிகளார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை சிறப்பான முறையிலே கரவொலி மூலமாக வரவேற்றுக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, அனைவரும் அப்படியே எழுந்து நிற்போம். இதோ இந்த நவ நாட்களை ஆண்டவருடைய பாதத்திலே நாம் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் தாமே பெரிய பெரிய அதிசயங்களால் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டு இந்த பெருவிழாவிலே இதோ ஒவ்வொரு நாளும் எல்லோரும் நாம் சிறப்பான முறையிலே கலந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஏதோ இரண்டு மூன்று பேர் என்று ஆண்டவர் கேட்டிருக்கிறார், குறைந்தது ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும் என்று. நாமும் இதோ எல்லோருமாக பங்கில் இருக்கிற எல்லா அன்பு குழந்தைகளும் ஒரு ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்வது போல முழுமையான உள்ளத்தோடும் முழுமையான நேசத்தோடும் முழுமையான எண்ணிக்கையோடும் இதோ இந்த ஒன்பது நவ நாட்களும் ஆண்டவருடைய பாதம் தேடி வந்திருக்கிறோம். அப்படிய கண்களை மூடிக்கொள்வோம். நம்முடைய இதய பகுதிகளை கரம் குவித்துக் கொள்வோம். கண்களை மூடி நம்முடைய இதய பகுதியிலே கரம் குவித்து இதோ இந்த நாளை இந்த நேரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பான தகப்பனே, ஆசீர்வாதத்தின் தெய்வமே, இதோ நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளால் எங்கள் வாழ்வை வளப்படுத்துகிறீரே. நீரே எங்களுக்கு ஒளியாக இருந்து வழியாக இருந்து எங்களுடைய பயணம் முழுவதையும் நிறைவு செய்கிறீரே. இதோ இந்த நாட்களிலே இதோ ஒன்பதாவது நவ நாளை சிறப்பு செய்வதற்காக இந்த அன்பியங்களை இந்த அன்பிய குடும்பங்களை இன்னும் சிறப்பான முறையிலே இதோ இதற்காக உழைத்திருக்கிற அன்பு உள்ளங்களை இந்த நாளுக்காக உமது திருப்பாதத்தில் தங்களையே ஒப்புக் கொடுத்து வந்திருக்கிற இந்த இறை மக்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வாதத்தின் தகப்பனே உம்முடைய தெய்வீக தெய்வீக கொடைகளால் இந்த நேரத்தில் நிறைவாக நிரப்பும். குறிப்பாக
இதோ அந்த கொடியேற்ற நாளிலே நாம் விரும்பி வேட்ட இதோ இந்த மூன்று மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு வைப்போம். இந்த நேரம் ஆசீர்வாதத்திற்குரிய நேரம், இந்த நேரம் மகிழ்ச்சிக்குரிய நேரம், இந்த நேரம் ஆண்டவரால் ஏதோ நாம் அன்பு செய்யப்படுகிறோம் என்பதை உணர்வதற்கான நேரம். நமது அன்பை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஏதோ பல மடங்கு அதை நமக்கு ஆசீராக, தனிநபர் ஆசீராக, குடும்ப ஆசீராக, சமுதாய ஆசீராக, இந்த பங்கு ஆசீராக, ஏதோ இந்த பகுதியிலே வாழுகிற அத்தனை மக்களுக்குமான, நாடு நகரத்தில் வாழுகிற எல்லா மக்களுக்குமான ஆசீராக ஆண்டவர் தாமே பொழிகின்ற நேரம். நம்பிக்கையான முறையிலே இதோ அந்த மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வருவோம். இதோ இன்னும் குறப்பான முறையிலே நமக்காக ஜெபித்த, ஏதோ ஜெபித்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய பங்கிலே இரண்டு ஆண்டுகள் பணியாற்றி சிறப்பான முறையிலே எல்லோ மக்களையும் நேசித்து அன்பு செய்து பல்வேறு குழந்தைகளுக்கு வழிகாட்டி இன்னும் சிறப்பான முறையிலே தொடர்ந்து நம்மீதும் அன்பும் அக்கறையோடு இருக்கிற, நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய தந்தை பாக்கிய செல்வனடையாளர்களுக்காக சிறப்பான முறையிலே ஜெபிப்போம். இதோ ஆண்டவரை நோக்கி நம் மீது அக்கறை கொண்டிருக்கிற, நமக்காக இன்னும் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த தந்தை இந்த நாளிலே, இந்த நவ நாளிலே சிறப்பான முறையிலே ஜெபித்து நமது குடும்பங்களுக்காக, தனிநபர் வளர்ச்சிக்காக, இன்னும் நம்முடைய இந்த ஆலய வளர்ச்சிக்காக ஜெபித்து நம்மை உற்சாகப்படுத்துகிறதுக்காக வந்திருக்கிற பாசத்திற்குரிய தந்தையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஆசீர்வதித்து அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அவர் பங்கிலே எடுக்கிற, இன்னும் அவர் பொதுப்பணியிலே எடுக்கிற, அவருடைய தமிழ் ஆர்வத்தை முன்னிட்டு ஆண்டவர் சிறப்பான முறையிலே அவர் எடுக்கிற எல்லா காரியத்திலும் உடனிருந்து ஒரு வெற்றியை, ஒரு நிறைவை, அதனுடைய பலனை எல்லா மக்களும் நிறைவான முறையிலே அனுபவிக்க செய்கின்ற ஆசீரை ஆண்டவர் நிறைவான முறையில் அவருக்கு தர உருகத்தோடு ஜெபிப்போம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய அன்பு குழந்தைகள் நாங்கள் அனைவரும் இணைந்து நிற்கிறோம், ஒரே உள்ளத்தோடு நிற்கிறோம், ஒரே எண்ணத்தோடு நிற்கிறோம். உமது விண்ணகத்தை திறந்து தூய் ஆவியானவரை பொழிந்து உமது அன்பு பிள்ளைகள் நாங்கள் அத்தனை பேரும் வேண்டி விரும்பி நிற்கிற ஆசீரை இத்திருப்பலியிலே எங்களுக்கு தொடர்ந்து தருவீராக. ஆமேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாற்றலும், தந்தையாம் கடவுளின் பரிவிரக்கமும், தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீண்ட காலத்திற்கு பின்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துகள், தமிழர் திருவிழா வாழ்த்துகள், பொங்கல் வாழ்த்துகள், நலமான வாழ்த்துகள், வாழ்த்துகள். அப்படி அமைதியாக நிற்கிறீங்க, திருப்பி எனக்கு பதிலுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்களா? மகிழ்ச்சி, சிறப்பு. தூய மறை நிகழ்வை தகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றங்கள் குறைகள் ஒவ்வொன்றையும் என்னை பார்த்து மன வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன், நம் மீது இறக்க வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து நிறைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோம் என்றென்றும் எல்லாமல்ல இறைவா, தூய் அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறித்தவ வாழ்வி நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் தோபியாவும் சாராவும் எவ்வாறு தங்களது இல்லற வாழ்க்கையை இறைவனை முன்னிறுத்தி ஜபத்துடன் தொடங்கினார்கள் என்பதையும், மனிதர் தனிமையாய் இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்ற இறைவனின் வார்த்தையை நினைவு கூறுவதை எடுத்து சொல்லும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிகொடுப்போம். முதல் வாசகம் தோபித்து நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை திருவசனங்கள் 4 தொடங்கி 9 வரை. சாராவின் பெற்றோர் வெளியில் சென்று அறையின் கதவை மூடினர். தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம்மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றாள். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினார். எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி, வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினல் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும். இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறினர். அன்று இரவு உறங்கினர். இது ஆண்டவர் தரும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 144. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல் என் பாறையான ஆண்டவரே போற்றி போற்றி. என் பறையான ஆண்டவரே போற்றி.
போற்றி, என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே, போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. கற்பாறையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே, மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவரும் அவரே. நமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன், பதினரம்பு வீணையாளுமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே, உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளி நின்று தப்பு வைத்தவரும் நீரே. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம் என்ற இறைவனின் கட்டளையை நினைவு கூர்ந்து, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு உள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் என்றும் அன்பின் அர்த்தத்தை முன்னிறுத்தும் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம் தூய யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 7-12 முடிய. யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 7-12 முடிய. அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 7-12 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றொரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகின்றது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதுதான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றொரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார், அவரது அன்பு நம்மிடம் நிறைவேறும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பாறை சாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து இறை அருள் சொற்கள். அலகு 19, சொற்றொடர் 3-6 முடிய. பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. நீதிபதி பெண்ணிடம் கேட்கிறார், ஏன் மனமுறிவு அதாவது விவாகரத்து கேட்டு வந்திருக்கிறீர்கள் என்று. ஐயா, சில நாட்கள் வீதியில் ஒரு குரல் கேட்டது, தேவாங்கு முடித்திருத்துதல் தேவாங்கு முடித்திருத்துதல் என்று ஒரு குரல் கேட்டது. என்னது தேவாங்கு முடித்திருத்துதல் தேவாங்கு முடித்திருத்துதல் என்று அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே வெளியே சென்றேன். அப்பொழுது ஒரு நபர் ஒரு மரக்கூடையில் ஒரு சிறிய பிராணியை விலங்கை வைத்திருந்தார். அதை வெளியே எடுத்து காட்டிய பொழுது, இது என்ன விலங்கு என்று கேட்டேன், தேவாங்கு என்று சொன்னார். அதை பார்க்கிறதுக்கு அருவருப்பாக இருந்தது, சுறுசுறுப்பு இல்லாத ஒரு பிராணி, வேகம் தெரியாத ஒரு பிராணி, அப்படியே ஒரு அருவருப்பு தன்மையில் இருந்த அந்த பிராணியை பார்த்தவுடன்தான் என்னுடைய துணைவர் என்னை அவ்வப்பொழுது அல்லது அடிக்கடி தேவாங்கு தேவாங்கு என்று திட்டியது நினைவுக்கு வந்தது. நான் அருவருக்கக்கூடிய ஒரு நபராகத்தானே என்னை பாவித்தவர் என்னை திட்டுகிறார் என்று சொல்லி அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் இதனுடைய அர்த்தத்தை என்று சொல்லி, இவரோடு இனிமேல் வாழ முடியாது என்று சொல்லி விவாகரத்து கேட்டு வந்திருக்கிறேன் என்று நீதிமன்றத்தில் முறையிடுகிறாள். இனியவர்களே, இந்த 2000 உலகத்தில் ஒவ்வொரு நாளும் குடும்ப நீதிமன்றத்தில் பல வழக்குகள், மனமுறிவு கேட்டு வழக்குகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய திருச்சபையில் ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் ஒரு ஆண்டுக்கு குறைந்தது 50-80 வரைக்கு உட்பட்ட திருமண முறிவுக்கான பதிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. திருமண முறிவு நிலை என்பது இன்றைக்கு எண்ணிக்கை அடிப்படையில் அதிகரித்து கொண்டே செல்கின்ற காலகட்டத்தில் திருமணம் என்ற அந்த ஒற்றை சொல்லினுடைய பரிணாம வளர்ச்சியை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபையினுடைய நீரோட்டத்தில் விவிலிய பின்னணியிலிருந்து சிந்திக்கலாம், அது ஒரு பார்வை. சமூக நீரோட்டத்தில் மனிதனுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி என்ற அடிப்படையில் இருந்து சிந்திக்கலாம். நான் சமூக நிலையிலிருந்து தொடங்குகிறேன். ஒரு சமூகத்தினுடைய ஒரு மக்கள் சமூகத்தினுடைய தொடக்கம் என்பது கூடி வாழ்ந்த நிலை.
ஆண் பெண் என்ற அடிப்படை மட்டும்தான். ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அது எந்த ஆணுக்கு பிறந்தது என்பது தெரியாது. கூடி வாழ்கின்ற இந்த வாழ்க்கை முறையில் எல்லாரும் எல்லாரோடும் உறவாக இருந்த ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில்தான் ஆண்கள் வேட்டையாட செல்வார்கள், பெண்கள் இல்லத்தில் இருப்பார்கள். அந்த குழுமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பார்வை, பெண்கள் தங்களுடைய வயிற்றில் வளருகின்ற ஒரு குழந்தையை, தான் பார்க்கக்கூடிய மண்ணில் வளருகின்ற ஒரு விதையில் இருந்து உருவாகி வருகின்ற விருட்சமாகி வருகின்ற ஒரு செடியாக ஒரு மரமாக பார்க்கக்கூடியதிலிருந்து அது இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலையில்தான் வேளாண்மை என்ற ஒரு தத்துவம் உருவாகுகிறது. இந்த வேளாண்மை என்ற ஒரு தத்துவம் உருவாகிய பின்புதான் இந்த மானுட சமூகம் பல்வேறு நிலங்களை நோக்கிய பார்வையில் பிரிந்து செல்கிறார்கள். தமிழ் மரபில் குறிஞ்சி மருதம் என்ற ஒரு பார்வையில் நாம் அதை பாவிக்கலாம். மக்கள் சமூகம் ஒரு இடத்தில் குழுமமாக இருந்த ஒரு வேட்டையாடிய ஒரு மக்கள் சமூகம், வேட்டையாடிய பொருட்களை உண்டுகளித்த ஒரு மக்கள் சமூகம், இயற்கையாக மது குடிக்கைகளை உருவாக்கி அதை குடித்து மகிழ்ந்த ஒரு மக்கள் சமூகம், இங்கே ஆண் பெண் என்ற ஒரு பார்வையில் மட்டும் இருந்த ஒரு மக்கள் சமூகம், இந்த நிலத்தின் விளைவை விளைச்சலை காணுகின்ற பொழுது, அந்த மரங்களை கனிகளை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் மற்றொரு நிலைக்கு நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு தருணம் வருகிறது. அங்குதான் வேளாண்மை உருவாகிறது. வேளாண்மை வருகின்ற பொழுது அந்த வேளாண்மைக்காக பயன்படுத்துகின்ற கால்நடைகள், அந்த கால்நடைகளை மையம் கொண்டு அந்த வேளாண்மையில் பயன்படுத்துகின்ற ஏனைய ஆயுதங்கள், இவை அனைத்தும் ஒரு தனி மனிதனுடைய சொத்தாக பார்க்கக்கூடிய பார்வை எழுகிறது. ஒரு தனி மனிதனுடைய சொத்தாக பார்க்கக்கூடிய பார்வை எழுந்த பின்புதான் இங்கே ஆண் பெண் என்ற அடிப்படையில் குழுமமாக பாவித்த பார்வை என்பது குடும்பம் என்ற ஒரு பார்வைக்குள் வருகிறது. ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு கூடிய தொடர்பில் அங்கே குடும்பம் என்ற ஒரு பார்வை வருகிறது. அந்த குடும்பம் என்ற பார்வை ஒரு காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சியில் இங்கே திருமணம் என்ற ஒற்றை சொல்லுக்குள் அடக்கி வைக்கப்படுகின்ற ஒன்றாக மாறுகிறது. சொத்து, இந்த ஆண் எனக்கு சொந்தம், இந்த பெண் எனக்கு சொந்தம், இவர்கள் வழியாக பிறக்கின்ற குழந்தைகள் எனக்கு சொந்தம் என்ற ஒரு பார்வை வருகின்ற பொழுது குழும வாழ்வு என்பது ஒரு கூட்டு குடும்ப வாழ்வுக்கு, குடும்பம் என்ற அடிப்படையில் ஒரு கூட்டு குடும்ப வாழ்வுக்குள் வருகிறது. எல்லாரும் கூடி வாழ்ந்த ஒரு சமூகத்தில் ஒரு கூட்டு குடும்பம் என்ற அடுத்த ஒரு கட்ட நிலை வருகின்ற பொழுது அங்கே அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா என்ற அந்த உறவு முறைக்குள் அந்த குடும்ப வாழ்வை அடங்கி நிற்கிறது. ஆனால் இன்று நவநாகரிக காலத்தில் அந்த கூட்டு குடும்ப வாழ்வும் முறிந்து இன்றைக்கு தனி குடும்பம், நியூக்ளியர் ஃபேமிலி என்று அழைக்கப்படுகின்ற தனி குடும்ப வாழ்வு முறை என்பது இன்றைக்கு வந்துவிட்டது. இந்த பரிணாம வளர்ச்சியில் இந்த திருமணம் என்ற ஒற்றை சொல்லுக்குள் இன்றைக்கு பல அர்த்தங்களை நாம் முன்வைக்கலாம். முன்னுரையில் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று அருகாக தங்கை வாசித்தாள். திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்று சொல்லுவார்கள். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பார்கள். இப்படி பல நிலைகளில் பல்வேறு அடையாளங்களோடு கூடிய நிலையில் திருமணத்தை குறித்த ஒரு பார்வை இங்கே முன்வைத்தாலும் கூட இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் திருமணம் என்பது எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறது என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு கவிஞனிடத்தில் கேட்கின்ற பொழுது திருமணம் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது அவன் சொல்லுகின்றான், உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே செல்ல துடிக்கிறார்கள், வெளியே இருக்கிறவர்கள் உள்ளே வர துடிக்கிறார்கள். இரண்டு வரிகளில் முடித்துவிட்டு அந்த கவிஞன் சென்று விடுகிறான். உள்ளே இருப்பவர்கள், திருமணத்திற்கு உள்ளே வந்தவர்கள் வெளியே செல்ல துடிக்கிறார்கள், வெளியே இருக்கக்கூடியவர்கள் திருமணத்திற்கு உள்ளே வர விரும்புகிறார்கள். ஒரு பங்கு தந்தையிட்ட திருமண தயாரிப்புக்காக ஒரு இளைஞன் செல்லுகிறான். திருமண தயாரிப்புக்காக சென்ற இளைஞனிடத்தில் பங்கு தந்தை, இவன் கோயிலுக்கு ஒழுங்காக வந்திருக்கிறானா, விவிலியத்தை பற்றிய அறிவு கொஞ்சமாவது இருக்கிறதா, திருச்சபையினுடைய நீரோட்டத்தில் திருமணம் என்றால் இவனுக்கு என்ன என்று தெரியுமா என்பதை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு, தம்பி விவிலிய பார்வையில் திருமணம்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அந்த சிறுவன் சொல்லி முடிக்கின்றான்.
அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு திருமணத்தை குறித்த பார்வை என்பது நேர்மறை சிந்தனை, எதிர்மறை சிந்தனை என்ற பல மட்டங்களில், இந்த இரண்டு மட்டங்களில் போனாலும் கூட, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த திருமணம் என்ற ஒற்றை சொல்லில் உருவாக்கப்படுகின்ற குடும்பம், இந்த திருமணத்தினுடைய உள் அடையாளத்தை முழுமையாக உணர்ந்தவர்களாக இருக்கிறார்களா என்பதை திருச்சபையினுடைய நீரோட்டத்தில் இருந்து நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சமூகத்தினுடைய நீரோட்டத்தில் ஆயிரம் காலத்து பயிர் இது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, கடவுளால் தீர்மானிக்கப்படுகிறது என்றெல்லாம் பார்வையில் இருந்தாலும் கூட, இன்றைக்கு இந்த திருச்சபையினுடைய நீரோட்டத்திலிருந்து இந்த திருமணம் என்பது என்ன செய்தியை நமக்கு தாங்கி நிற்கிறது? வத்திக்கான் சங்க ஏடுகள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? விவிலியம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. ஆண் பெண் திருமணத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் இனி இருவர் அல்ல, ஓருடல், ஓருடலாக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை இன்றைக்கு அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டது. இரண்டாவது வாசகத்தில் அன்பை பற்றி பேசப்பட்டது. எல்லாரும் இன்றைக்கு இங்கே இருக்கிறீங்க, பெரியவங்க, திருமணம் முடித்தவர்கள், இந்த திருமணத்தில் ஒரு வார்த்தை பாடு. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கும் என்ற சொல்லுக்கான தமிழ் அர்த்தம் உண்மையுடன் இருந்து. சரியா? பழைய தமிழுக்கு பிரமாணிக்கும், இன்றைய புரிதல் உண்மையுடன். மீண்டும் சொல்லுகின்றேன், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையுடன் இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை மதிக்கவும் அன்பு செய்யவும் வாக்களிக்கிறேன் என்ற அந்த வார்த்தை பாட்டை திருமண திருப்பலியிலே அருட்தந்தைகளுக்கு முன்பாக இங்கே இறைவனுடைய சன்னிதானத்தில் இருந்து ஆண் பெண் என்ற அடிப்படையில் இங்கே குடும்ப வாழ்வுக்குள் தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் எடுத்த அந்த வாக்குறுதியினுடைய அடிப்படையில் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையினுடைய அடிப்படையில் எத்தனை குடும்பங்கள் அந்த வார்த்தை பாட்டினுடைய அடிப்படையில் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பினால் என்ன பதில் கிடைக்கும்? போங்க சாமி, யா சாமி, அந்த பையன் சொன்னவன், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்துவிட்டார்கள், நானும் அறியாமல் செய்துவிட்டேன் என்று சொல்லக்கூடிய, புலம்பக்கூடிய, குமுறக்கூடிய அந்த நிலைதான் இன்றைக்கு அநேகமான குடும்பங்களில் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த திருமணம் என்ற அந்த ஒற்றை சொல்லுக்கான பரிணாம வளர்ச்சியை குறித்த பார்வையில் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை திருச்சபையினுடைய நீரோட்டத்திலிருந்து நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இங்கே அடிப்படையாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இந்த திருமணம் என்ற அந்த ஒற்றை சொல்லில் உருவாக்கப்படுகின்ற குடும்பம் என்பதை சிந்திக்கின்ற பொழுதுதான் இந்த திருமணம் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு குடும்பம், திருமணத்தால் உருவாக்கப்படுகின்ற ஒரு குடும்பம், திருமணம் என்னும் அருளடையாள கொண்டாட்டத்தின் வழியாக உருவாக்கப்படுகின்ற குடும்பத்தில் அல்லது சமூகத்தினுடைய நீரோட்டத்தில் திருமணத்தால் உருவாக்கப்படுகின்ற குடும்பத்தில் இன்றைக்கு நாம் ஒரு சில நிலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே ஒரு குறள் மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். வள்ளுவர் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு குறள், அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லுகின்றார். அன்பும் அரணும் உடைத்தாயின், அன்பை பற்றி எல்லாரும் சொல்லிடுவோம், அன்புனா நான் உன்னை அன்பு செய்கிறேன், நீ என்னை அன்பு செய்கிறாய் அப்படின்னு ஒற்றையவர்கள் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த அன்பின் ஆழம் என்பதை வள்ளுவ பெருமான் எதில் வைக்கிறார் என்றால் அறத்தில் வைக்கிறார். அந்த அன்பை எப்படி புரிந்து கொள்வது? பெரும் வார்த்தையில் வந்து ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து ஆங்கிலத்தில் சொல்கிறான், ஐ லவ் யூ, நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா வாயிலிருந்து வந்த வார்த்தை தானே, நீ உள்ளத்தின் ஆழத்தில் எப்படி என்னை அன்பு செய்கிறாய் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நீ எனக்கான அன்பானவனாக இருக்கிறாய் என்பதை நான் புரிந்து கொள்வதற்கான வேலி அடையாளம் என்ன? உன்னுடைய அகத்திலிருந்து வருகின்ற அந்த அன்புக்கான வேலி அடையாளம் என்ன என்று சிந்திக்கின்ற பொழுதுதான் வள்ளுவ பெருமான் மிக நேர்த்தியாக ஒன்றை வைக்கின்றார். அறம், அறம் சார்ந்த வாழ்வு. அறம்னா என்ன? அடுத்த கேள்வி வரும், அறம்னா என்ன? அந்த அறம் என்று ஒன்றுக்குள் சொல்வதற்கு முன்பாக நான் இன்றைக்கு இந்த அன்பு என்ற ஒற்றை சொல்லுக்குள் சில அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலில் ஜிப்ரான் என்ற உளவியல் ஆய்வாளர் அழகாக சொல்லுவார். என்ன சொல்றாருன்னா,
ஒரு திருமணத்தில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த முப்பரிமாண நிலையில் உருவாகின்ற உறவுக்கு அவர் அர்த்தத்தை கொடுக்கிறாரு. உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் வழியாக வந்தவர்கள், அவர்களுக்கு என்று ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அந்த எதிர்காலத்தை அவர்கள் நேர்த்தியாக சந்திப்பதற்கு என்ற அந்த சுதந்திரத்தை நீங்கள் கொடுங்கள். அந்த சுதந்திரத்தில் நீங்கள் ஆழமாக முன்வைக்கக்கூடியது எதுவென்றால் உங்களுடைய அன்பு மட்டும்தான். என் பையன் அலைபேசி கேட்டான் வாங்கி கொடுத்தேன், என் பையன் உருன்னு போகக்கூடிய வண்டி கேட்டான் வாங்கி கொடுத்தேன், அங்கே போய் மொட்டு மூதி மோதி அங்கே விபத்துக்குள்ளாகி கிடக்கணும். பொருள் அல்ல, நீங்கள் செலுத்த வேண்டியது உங்களுடைய அன்பு மட்டும்தான். ஏன் முகச்சாயில் என் குழந்தை இருக்கணும், நான் சொல்றத படிக்கணும், நான் அடையாளப்படுத்தக்கூடியவனை தான் பார்க்கணும், நான் என்னென்ன சொல்றேன் அதுதான் கேட்கணும். ஆங்கிலத்தில் டிட்டோவா அப்படி ஷி ஆர் ஹி ஹேஸ் டு பி மை இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய சாயலாகவே இருக்க வேண்டும். நாம் அனைவரும் கடவுளுடைய சாயல்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இங்கே சமூகத்தில் ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையை குறித்த ஒரு பார்வை எப்படி வைக்க வேண்டும் என்றால் ஒரு அன்பை செலுத்தக்கூடிய பார்வை மட்டும்தான். உங்கள் குழந்தைகள் உங்கள் வழியாக வந்தவர்கள், ஆனால் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அதான் தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் சமூகத்தினுடைய பார்வை. ஒரு குடும்பத்தில் வாழ்ந்த மக்களுடைய பார்வை என்பது அந்த குழந்தை எல்லாருக்கும் சொந்தம். கூட்டு குடும்பத்தில் ஒரு குழந்தையை சித்தி தட்டி கேட்கலாம், சித்தப்பா தட்டி கேட்கலாம், பெரியப்பா தட்டி கேட்கலாம், பெரியம்மா தட்டி கேட்கலாம், அப்பா தட்டி கேட்கலாம், அம்மா தட்டி கேட்கலாம், மாமா தட்டி கேட்கலாம், அத்தை தட்டி கேட்கலாம், குடன் பிறந்த அண்ணன் தட்டி கேட்கலாம். எந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் ஒவ்வொருவருக்குமான பங்கேற்பு என்பது இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த சமூகத்தில் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியில் அந்த பெற்றோர்கள் தங்களுடைய சாயலை ஒத்த ஒரு பார்வையில் மட்டுமே அவர்களை நகர்த்தி செல்வதால் இன்றைக்கு இந்த சமூகத்தில் இந்த குடும்பத்திற்கான பிணைப்பு, அதில் வருகின்ற உறவு நிலை என்பதை குறித்த ஒரு தெளிந்த பார்வை என்பது அற்றுப்போய் கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்போ முதல் நிலையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கான சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை முறையை சம்பாதித்துக் கொள்வதற்கு, எது நோக்கி செல்வதற்கு நீங்கள் செலுத்த வேண்டியது உங்களுடைய அன்பு என்பதை அழகாக அவர் வடித்துக் கொடுக்கின்றார். இரண்டாவது வாசகத்தில் சொல்லப்பட்டது, யோவான் திருமுகத்தில் வாசிக்கப்பட்டது வந்து அற்புதமான ஒன்று, அன்பு செலுத்துங்கள். பிரான்சிஸ் அசிசியார் அழகாக சொல்லுவார், முதலில் அன்பு செய்யுங்கள், அதன் பின்பு எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். பிரான்சிஸ் அசிசியாருடைய வரிகள் வந்து ரொம்ப அற்புதமான வரிகள், ஆழமான வரிகள். முதலில் அன்பு செய்யுங்கள், அதன் பின்பு எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து குத்திடலாமா? எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் சொன்னால் ஒரு அருவாளத்துக்கு வெட்டிடலாமா? ஒரு கெட்ட வார்த்தை போட்டு திட்டிடலாமா? கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிடலாமா? அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பிடிச்சி பிடிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிடலாமா? நீ எக்கேடு கெட்டுப்போ எனக்கு தான் வேணும் சொல்லிட்டு போயிடலாமா? அது எனக்கு கிடைச்ச உணவு உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கலாமா? பொறாமைப்படலாமா? காழ்ப்புணர்வு கொள்ளலாமா? பெயரை கெடுக்கலாமா? அன்பு, முதலில் அன்பு செய்யுங்கள் என்ற அந்த ஒற்றை வரியில் அடங்கி கொடுக்கக்கூடிய தத்துவம் எதுவென்றால், ஒருவன் அன்பு செய்கின்ற பொழுது அங்கே தீமைக்கான தீய செயல்களுக்கான அடையாளம் என்பது இருக்காது என்பதைத்தான் பிரான்சிஸ் அசிசியார் மிக அழுத்தமாக சொல்லுகின்றார். அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவி, ஒரு மனைவி கணவன் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ற அடிப்படையில் அவர்கள் செலுத்த வேண்டியது, முதல் நிலை செலுத்த வேண்டியது அன்புதான். உன்னை ஏன் பெற்றேன், உன்னை பெற்றதுக்கு ஒரு ஆட்டுக்கல்ல பெற்றிருக்கலாமே எடுத்துருக்கலாமே அப்படிலாம் சொல்லிட்டு சனி என நீ விளங்காமல் போ, நீ எங்கேயாவது போய் சேரு, இங்கே இருக்காத, என் கண்ணு முன்னாடி நிற்காத, இது இது இந்த இந்த வார்த்தைகள், இந்த எதிர்மறை நிலைகள், எதிர்மறை உணர்வுகள் என்பது ஒரு திருமணத்தால் ஒரு குடும்பத்திற்குள் வருகின்ற பொழுது அந்த குடும்பம் சிதைவுக்குள்ளாகக்கூடிய குடும்பமாக மாறிவிடும். எனவேதான் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய வார்த்தை எதுவாக இருக்கிறது என்றால் முதல் நிலை அன்பு, அன்பு, அன்பு. அந்த அன்புக்கான அடையாளம் தான் இங்கே வருகின்ற பொழுது அறம் சார்ந்த வாழ்வு என்று பார்க்கின்றோம். இந்த அறம் சார்ந்த வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது நான் மூன்று தன்மையில் நான் அதை உள்ளடக்கி பார்க்க விரும்புகிறேன். அன்னைமரியால், யோசேப்பு, இயேசு. இந்த திருக்குடும்பம் நமக்கு இன்னைக்கு திருச்சபையில் வந்து முன் அடையாளமாக கொடுக்கப்பட்ட திருமண வாழ்வுக்கு முன் அடையாளமாக கொடுக்கப்பட்டது இந்த திருக்குடும்பம் தான். இந்த திருக்குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்னைமரியால், யோசேப்பு, இயேசு, மலனார் இயேசு, இந்த மூவரில் அடங்கி இருக்கக்கூடிய மூன்று தன்மைகள், ஒன்று தூய்மை, இரண்டு வாய்மை, மூன்று பொறுமை. அல்லது அற்புதமாக சொல்ல வேண்டும் என்றால் அது இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்றால் வலிமை என்று சொல்லலாம், பொறுமை அல்லது வலிமை என்று சொல்லலாம்.
இப்ப தூய்மைனா எப்படி? ஒரு சலனம் ரெண்டு பேருக்குமே ஏற்பட்டது. இது எப்படி சாத்தியப்படும்? யோசேப்புக்கும் ஏற்பட்டது, அன்னமரியாளுக்கும் ஏற்பட்டது. ரெண்டு பேருமே இந்த சலனத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலும் கூட இவர்கள் முன்குறித்து வைக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே திருமண ஒப்பந்தமானவர்கள். அன்னைமரியாள் இயல்பாகவே யூத பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறை, கடவுளுக்கு தங்களை கன்னியாகவே அர்ப்பணிக்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறையில் அன்னைமரியாள் ஒரு பங்கெடுத்தவள். தன்னை இளம் வயதிலேயே கன்னியாக கடவுளுக்கு அர்ப்பணித்து கோயிலில் பணி செய்தவள், கோயிலில் நேரத்தை செலவழித்தவள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி யோசேப்புக்கு மன ஒப்பந்தமான நிலையில் இங்கே தூய் ஆவியால் ஒரு பெண் ஒரு குழந்தையை கருத்தரிப்பா என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே கலங்கம் ஏற்படுகிறது. மோசையினுடைய சட்டத்தின்படி இது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்ற ஒரு பார்வையெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யோசேப்பு அவளை மறைமுகமாக அமைதியாக விலக்கிவிட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். ஆனால் கலங்கத்தை ஏற்படுத்த தீர்மானிக்கவில்லை. அன்னைமரியாளுக்கு ஒரு துளி கூட கலங்கத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று தீர்மானிக்காத அந்த யோசேப்பினுடைய அந்த தூய உள்ளம், அதை குறித்து அகஸ்தினார், தூய அகஸ்தினார் சொல்கின்றார், யோசேப்பின் தூய வாழ்வு எத்தகையது என்றால், தவறிழைத்த மரியாளை தன்னோடு வைத்திருக்க விரும்பவில்லை, ஆனால் அவரை அவமானத்திற்கு உள்ளாக்கவும் விரும்பவில்லை என்று தூய அகஸ்தினார் அழகாக யோசேப்பை குறித்து சொல்கின்றார். இந்த இரண்டு பேருமே கடவுளால் தீர்மானிக்கப்பட்ட நிலையில் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இடர்பாடுகள் இன்னல்கள் இருந்தாலும் அந்த தூய்மை என்ற தன்மைக்கு வெளியே செல்லவில்லை. கடவுள் எதை பணித்தாரோ அதை செய்தார்கள். கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இது கடவுளுடைய திருவுளம் என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் தூய்மையான நிலையில் வெளிப்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் கடவுளுடைய திருவுளத்தால் இந்த திருமணம் நடந்திருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பத்தார்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். 1, 2. இது கடவுளுடைய திருவுளத்தால். என் கணவர் கருப்பாக இருக்கட்டும், மூக்கு நீளமாக இருக்கட்டும், காது பெருசாக இருக்கட்டும், அவர் கண்ணு வந்து உள்ளுக்கு போய் இருக்கட்டும், அல்லது கண்ணு வெளியே போய் ஜப்பான் கண்ணு போல இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்ன நிலையில் இருந்தாலும் இது கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய திருவுளத்தால் எனக்கு இது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்திக்கக்கூடிய குடும்பம் இருக்கிறது என்றால் அந்த குடும்பம் திருமணத்திற்கான அர்த்தத்தை வாழ்கிறார்கள் என்று பொருள்பட பார்க்க முடியும். இந்த அன்னைமரியாளும் யோசேப்பும், யோசேப்பு முதிர்ந்த வயது, அன்னைமரியால் இளமையான ஒரு நபர், ரெண்டு பேருக்கும் வித்தியாசம், பயங்கர பாரதூர வித்தியாசம். ஆனால் இப்படிப்பட்ட அந்த ஒரு யூத மரபுக்குள் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுதிலும் கூட, கலக்கம் ஏற்பட்ட பொழுதிலும் கூட, அச்சம் ஏற்பட்ட பொழுதிலும் கூட, இது இறைவனின் திருவுளம் என்று ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி பயணித்த அந்த தூய உள்ளம், அந்த தூய்மை வாழ்வு என்பதுதான் இங்கே குடும்பத்திற்கு முதல் நிலை அடையாளமாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு முதல் நிலை அறம். இரண்டாவது, இங்கே வாய்மை என்ற அடிப்படையில் பார்க்கிறோம். வாய்மை என்பதை வள்ளுவர் அழகாக சொல்லுவார், வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்று. அதை பிரித்து பார்க்குறாங்க, வாய்மை வாய் சரியா, நாவில் இருக்கிற தீமை இல்லாத நன்மை சொல் முதல் நிலை. இரண்டாவது உண்மை, உள்ளம், அது உள்ளம் சார்ந்தது, உள்ளத்தில் இருக்கிற தீமை இல்லாத நன்மையான எண்ணம், நன்மையான எண்ணம், நன்மையான சொல், நன்மையான எண்ணம். மூன்றாவது மெய்மை, வாய்மை உண்மை மெய்மை என்ற அடிப்படையில் இங்கே மெய்மை என்பது உடல், உடலில் இருக்கிற தீமை இல்லாத நன்மை செயல். அப்போ மூன்று என்ன சொல்றேன், நன்மை சொல், நன்மை எண்ணம், நன்மை செயல். இந்த மூன்றும் வாய்மையாக எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் அந்த திருமணத்திற்கான உள்ளார்ந்த அர்த்தத்தை வாழ்ந்து காட்டக்கூடிய குடும்பமாக இருக்கும். நன்மையான சொல் இன்னைக்கு வருதா வாயில? நன்மையான எண்ணங்கள் இன்னைக்கு இருக்குதா? நன்மையான செயல் இருக்கிறதா என்று இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். சென்ற இடத்தால் செலவிடா தீதுவரை நன்றின்பால் உயிப்பது அறிவு என்று வள்ளுவ பெருமான் சொல்வார். நன்றின்பால் உயிப்பது என்பது நன்றி என்ற சொல்லுக்கு அர்த்தம் நன்மை. நன்மையின் பக்கம் ஐம்பொறிகளையும் செலுத்த வேண்டும். மனமோட போக்கில் அப்படி போயிடக்கூடாது, நன்மையின் பக்கம் திருப்ப வேண்டும். அந்த நன்மையின் பக்கம் திருப்பக்கூடியதுதான் நன்மையான சொல், நன்மையான எண்ணம், நன்மையான செயல். இந்த மூன்றும் அறமாக இந்த குடும்பத்தில், எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் உன்னதமான ஒரு குடும்பமாக இருக்கும். இது இரண்டாவது நிலை.
மூன்றாவதாக வலிமை என்று பார்க்கிறோம். இந்த வலிமை என்று பார்க்கின்ற பொழுது ரொம்ப அற்புதமாக அன்னைமரியாள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இந்த வலிமையும் பொறுமையும் ரொம்ப நேர்த்தியான ஒரு முன்னடையாளமாக ஒரு அறமாக நமக்கு முன்வைக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட அறம்? குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு இல்லம் இல்லை, யாரும் ஏற்றுக்கொள்ளலை, வீதி வீதியாக போகிறாங்க, கனவுல எச்சரிக்கப்பட்டு அங்கங்கே போகிறாங்க, மாட்டு கொட்டகையில் கொண்டு ஒரு தீவன தொட்டியில் குழந்தையை பெற்றெடுத்து போடுறாங்க, குழந்தைக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடமாக போகிறாங்க. அது அழகாக சொல்லுகிறார்கள், நாசரேத்திலிருந்து பெத்லேஹேமுக்கு 80 மைல் தொலைவு, பெத்லேஹேமிலிருந்து எகிப்துக்கு வந்து 40 மைல் தொலைவு, எகிப்திலிருந்து நாசரேத்துக்கு வந்து 120 மைல் தொலைவு. அப்போது இந்த தாய் மரியாளும் தந்தை யோசேப்பும் குழந்தையை தூக்கி கொண்டு இந்த 120 மைல் தொலைவு வந்து அச்சத்தின் மிகுதியால் பாதுகாத்து இந்த குழந்தையை கடவுளினுடைய திருவளத்திற்கு ஏற்றார்பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு வலியையும் வேதனையும் இன்னல்களையும் துன்பத்தையும் நெருக்கடிகளையும் ஏரோது அரசன் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறான். நான் தான் மெசியா, என்னை தாண்டிய ஒரு மெசியா இருக்க முடியாது. யார் அந்த இயேசு? அந்த மெசியா என்று அழைக்கப்படுகின்ற இயேசு யார்? அவரை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்து ஒற்றர்களை அனுப்புகிறான். போற பாதையில் எங்க ஒற்றர்கள் இருப்பாருன்னு சொல்லி தெரியாது, அச்சம், நிச்சயமா அச்சம் வந்திருக்கும். கால சூழ்நிலை மாறி மாறிய வருகின்ற ஒரு கால சூழ்நிலை, திருடர்கள், கொள்ளையர்கள், இப்படி விலங்குகள் என அனைத்திற்கு மத்தியிலும் அத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த இருவரும் 120 மைல் தொலைவு சுத்தி சுத்தி திரிந்தார்களே, அதுதான் வலிமை, அதுதான் பொறுமை. இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்திற்கு கூட இன்றைக்கு குடும்பத்தில் தாங்கிக் கொள்ளக்கூடிய உணர்வு இல்லாமல் உடனடியாக விவாகரத்துக்கு போகக்கூடிய ஒரு திருமண முறிவுக்கான ஒரு அடையாளத்தை தேடிச் செல்லக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன என்றால் இன்னைக்கு அன்னை மரியாளும் யோசேப்பும் நமக்கு முன்னாடி நிற்கிறார்கள் திருச்சபையில். தாங்கணும், அதுதானே நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, வார்த்தைப்பாடு தானே, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையுடன் இருந்து என் வாழ்நாள் எல்லாம், யோசேப்பு மரியாளும் வாழ்நாள் எல்லாம் அந்த குழந்தைக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் தானே, அவர்களைத்தானே திருக்குடும்பமாக நாம் எடுத்திருக்கிறோம், திருக்குடும்பமாக ஒரு திருமணத்திற்கான ஒரு அடையாளமாக எடுத்திருக்கிறோம் என்றால் அந்த குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு வலிமையும் பொறுமையும் இன்றைக்கு ஏன் நமக்கு இல்லை? காரணம், இந்த சமூகம் இன்றைக்கு பொருள் நுகர்வு தன்மை நம்ம திணித்து விட்டது. பொருள், 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 பணம், பணத்தை சேகரிப்பது, பணத்தை வைத்துக் கொண்டு பலவற்றை வாங்கி குவிப்பது என்று வீடுகளில் அனைத்து பொருட்களையும் குவித்துக் கொண்டு அழுக்கடைந்து கிடக்கக்கூடிய நிலையிலே அந்த ஒரு மன உளவியல் நிலையை மட்டுமே இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் துன்பங்களை தாங்கணும், வறுமையாக இருந்தாலும் ஏழ்மையாக இருந்தாலும் பசியாக இருந்தாலும், ஈன்றால் பசி காண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று வள்ளுவபெருமான் சொல்கின்றார். ஈன்றால் பசி காண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஒரு பசி வருகிறது தாய்க்கு, தாய்க்கு பசி வருகிறது என்ற காரணத்தினால் ஒரு உணவை திருடி சாப்பிட்டு விடக் கூடாது, அதனால் சான்றோர்கள் பழித்து விடுவார்கள், அந்த செயலை செய்துவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு தத்துவம் என்பது இன்றைக்கு எத்தனை வறுமையாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நெருக்கடிகளாக இருந்தாலும் வலிமையோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் தாங்கி பிடிப்போம் என்ற அந்த உணர்வு இன்றைக்கு இருக்குதா குடும்பத்தில்? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சின்ன சின்ன நெருடல்கள் சின்ன சின்ன துன்பங்கள் இடர்பாடுகள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அதை சொல்லுவாங்க, ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலையாக்கி பெருச்சாலையை பண்ணியாக்கின கதையாட்டு, ஒரு சின்ன சிக்கலை கூட பெரிய சிக்கலாக கொண்டு வந்து விவாகரத்து எனக்கு வேண்டாம், இவர் வேண்டாம், இவர் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனமுறிவை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய அந்த பாதையில் எத்தனை குழந்தைகள் இன்றைக்கு அப்பா இல்லாமல், எத்தனை குழந்தைகள் இன்றைக்கு அம்மா இல்லாமல், ஒரு அம்மாவினுடைய அன்பை பெற முடியாமல், ஒரு தந்தையினுடைய அரவணைப்பை பெற முடியாமல் எத்தனை குழந்தைகள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம், இவர்கள் இருவர் அல்ல ஓர் உடல் என்ற அந்த விவிலிய வார்த்தையினுடைய அடிப்படையில் கடவுளுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த திருமணம் என்பது ஒரு அற்புதமான ஒன்று. இந்த திருமணம் என்பது இந்த வாழ்க்கை முறையில் நாம் நன்றாக அதை புரிந்து பார்க்க வேண்டும். அதை வத்திக்கான் சங்கேடு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். திருமண அன்பு திருமணத்திற்கே உரிய செயலாகிய தாம்பத்திய உறவில் வெளிப்படுத்தப்படுகிறது, முழுமையடைகிறது. ஆகையால் எச்செயல்கள் வழியாக மணமக்கள் தூய்மையான முறையில் தமக்குள் நெருங்கி ஒன்றிக்கிறார்களோ அச்செயல்கள் நேர்மையானவை, மாண்பு பெற்றவை,
மணமக்கள் தூய வாழ்வு நடத்துவதற்குரிய அருளால் வலுப்பெற்று அன்பின் உறுதி, பெருந்தன்மையுடைய உள்ளம், தியாக உணர்வு ஆகியவற்றை விடாமுயற்சியுடன் கடைபிடித்து அவற்றை அடைந்திட ஜபத்தில் வேண்டுதல் தேவை. வத்திக்கான் சங்கையீடு இன்றைய உலகில் திருச்சபை 49 சொல்கிறது. குழந்தைகள் திருமணத்தில் மிகச்சிறந்த கொடையாக இருப்பதுடன் பெற்றோரின் நலனுக்கும் அவர்கள் பெரிதும் உதவுகின்றனர். மணமக்களே தங்களுக்குள் ஒரே அன்பாலும் மன ஒற்றுமையாலும் ஒருவர் ஒருவரை புனிதப்படுத்துவதாலும் இணைந்திருப்பார்களாக. இன்றைய உலகில் திருச்சபை 52. அன்பிற்கினவர்களே, எனவே திருமண வாழ்வு என்பது அன்பிலும் அறத்திலும் கட்டமைக்கப்படுகின்ற ஒன்று. இந்த அறம் என்பது தூய்மை, வாய்மை, வலிமை, பொறுமை, இன்னும் பல, உதவி செய்தல், ஏழைகள் மீது அக்கறை செலுத்துதல், வறியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், முதியோர்களுக்கு மதிப்பு கொடுத்தல் என இந்த அறம் கடல் போல பெருகிக்கொண்டே போகும். இத்தனை அறங்களையும் இந்த குடும்பத்தில் தாங்கக்கூடிய வலிமையோடு கூடிய நிலையிலே நகர்ந்து செல்வோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது மன்றாட்டுகளை இறைவனிடத்தில் எடுத்துரைப்போம். இந்த இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் மற்றும் அனைவரும் பொதுநிலைகள் அனைவரும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, அன்பிய திருப்பலியில் இன்று உம்மை தேடி வந்திருக்கும் எம் அன்பிய மக்களை ஆசீர்வாதமாக ஆசீர்வதியும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் வாழ வளம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளின் என்னிடம் வரவிடுங்கள், அவர்கள் தடுக்காதி என்றவரே அவர்கள் கல்வியும் ஞானத்திலும் சிறந்து வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பை பொழியும் இறை, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் ஒத்தி கருத்துறவாய் இருந்து எங்களிடையே உள்ள பிளவுகளை தவிர்த்து கிறிஸ்துவுக்குள் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டு மனமாற்றம் பெற்று வாழ வருமலர இறைவா உம்மை மன்றாடிஞ்சோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே இறைவா, எங்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் சாட்சியான வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்க்கை மூலமாகவும் வெளிப்படுத்தவும் இயேசுவின் சிந்தனைகள், பணிவாழ்வு, இறுதி இலக்கு இவற்றை எமதாக்கி இருக்கும் இடத்தில் விண்ணகத்தை உருவாக்க தேவையான நல் வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு நிறை இறைவா, எமது இளைஞர்களுக்கு நீர் ஒளியாகவும் வழியாகவும் இருந்து வழிகாட்டி உமது சாட்சிகளாய் வாழ அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழிபடுத்தி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, நலம் தரும் நல்ல ஆயனே இறைவா, உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வழிக்கும் இறைவா, எமது சமூகத்திற்காக உம்மிடம் வருகின்றோம். இன்றைய நாட்களில் சமூக உறவுக்கும் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் தடையாக இருக்கும் அனைத்து தீமைகளையும் உமது இரக்கத்தால் தகர்த்தெறிந்து நாம் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே மனமும் உடையவர்களாக செயல்பட்டு இறையரசின் மீட்பின் கருவிகளாகவும் உமது சாட்சிகளாகவும் செயல்பட வரமருளை இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலில் ஊற்றாக இறைவா உள்ளது தேவைகளும் இடத்தில் எடுத்துரைத்திருக்கிறோம். திருமண வாழ்வில் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குடும்ப நபர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் என்ற அந்த உறவு பரிமாணத்திற்குள் நீர் எப்பொழுதுமே இருக்கிறீர் என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாக அற்புதமான ஒரு குடும்பச் சூழலை பெற்றுக்கொள்வதற்கு நீரே துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். Bye.
அன்புமிகுதவரே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலை எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாக முடியும் என்றாடுங்கள். இறைவா, தூயந்தோனியாரின் நவநாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறித்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும். மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் தூயந்தோனியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே தூயவர்கள் அனைவரோடும் இணைந்து நாங்களும் உமது பெருமையை பறைசாற்றி என்றென்றும் அறிக்கையிட்டு பாடுவதாவது. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். திருமணம் என்றும் திரு அருள் அடையாளத்தை நாம் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் திருமணத்தின் போது கொடுத்த வாக்குறுதியை மனதிலேற்றுங்கள். இயேசுவுக்கும் திருச்சபைக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்புறவுதான் திரு அவையின் அடிப்படையில் திருமணத்திற்கான அடையாளம். இயேசு எந்த அளவிற்கு திரு அவையை அன்பு செய்து அந்த உறவில் நிலைத்து நிற்கிறாரோ, திருமணத்தின் வழியாக குடும்ப வாழ்வை தொடங்கி இருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் அந்த ஆழமான அன்புறவில் நீடித்து நிற்க வேண்டும். இந்த இயேசுவின் உயிருள்ள பலியில் இணைகின்ற தருணத்தில்
இறைவா, அன்பின் அடையாளங்களை நாங்கள் தாங்கி வாழ்வதற்கு எங்களுக்கு ஆற்றல் தாரும் என்று மன்றாடுவோம். அந்த இயேசுவிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம், நமது குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம், குடும்பத்தின் சுமைகளை ஒப்புக் கொடுப்போம், சந்திக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை ஒப்புக் கொடுப்போம், மன வலிகளை ஒப்புக் கொடுப்போம், காயங்களை ஒப்புக் கொடுப்போம், கசப்பான அனுபவங்களை ஒப்புக் கொடுப்போம், சண்டையால் பிரிந்த உறவுகளை ஒப்புக் கொடுப்போம். எல்லாவற்றையும் இந்த இயேசுவிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அவர் தாங்குகிறவர். சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னவர் நமது குடும்பங்களை தாங்குகிறார் என்ற அந்த உணர்வோடு, நம்பிக்கையோடு இந்த உயிருள்ள பலியில் இணைவோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவிழும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே, இரவு பிறந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் விடுதலை தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுத்து நிற்கின்றோம். உம் திருமண நின்றுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது திருஅவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் அந்தோணிச்சாமி எல்லா தெருநிலையினராகிய அனைவரோடும் அது திருஅவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் நமக்கு நிறைந்த நல்லாற்றல் தந்து வழி நடத்த இறைமகனேசு கற்றுக் கொடுத்த மன்றாட்டை இணைந்து பாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகில்
நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருள உம்மை மன்றாடு என்றும். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய நிறைவாழ்வு தரும் அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. உள்ளன்போடு ஒருவருக்கொருவர் அமைதியும் மகிழ்ச்சியும் தெரிவித்து மகிழ்வோம். வாழ்த்துக்கள். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று அன்பின் கட்டளையை நமக்கு நேர்த்தியாக வகுத்து கொடுத்து தானே அன்பாக இருக்கிறவர். இந்த இயேசுவின் திருவிருந்தலை பங்குள்ள வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே பேர் பெற்றோர். இருந்து
எழுந்தருள்வாய் தலைவாய் என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுயி தியாகம் புரிந்ததனால் மண்ணுயி தினமும் மகிழ்கின்றது. உன்னுயி தியாகம் புரிந்ததனால் மண்ணுயி தினமும் மகிழ்கின்றது. இன்னுயிர் மெழுகாய் கரைவதனால் இன்னுயிர் மெழுகாய் கரைவதனால் காத்திட எழுந்தருள்வாய். செந்தமிழில் ஒந்தன் புகழிலுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவாய் என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. மறையிறையிலிருந்து ஒரே ஒரு கேள்வி, முதப்பு ஆரம்பத்தில் கேட்கவா, நடுப்பகுதியில் கேட்கவா, கடைசியில் கேட்கவா, எது வேணாலும் கேட்கலாமா? திருக்குடும்பத்தில் மூன்று பண்புகள் இருந்ததாக தந்தை அவர்கள் கூறினார்கள். அந்த மூன்று பண்புகள் என்னென்ன? அந்த பொண்ணு மேலே எந்திரிச்சிச்சு, கேட்டுக்கிறோம் அப்புறம் உனக்கு என்னம்மா. மூணு வரிசையாக வரணும். தூய்மை, வாய்மை, வலிமை. ஓகே. நமது பங்கு தந்தையின் அழைப்பை ஏற்று வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி நம் வாழ்வின் முக்கியமான நிகழ்வான திருமணத்தை பற்றி நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்த நாம் முன்னாள் உதவி பங்கு தந்தையும் இருதயகுளம் பங்கு தந்தையுமான அருள் திரு ஆர் ஆபிரகாம் பாக்கியசெல்வன் அவர்களை வரவேற்று நன்றி தெரிவிக்கும் வகையில் திரு ஊர் பொறுப்பாளர் திரு தேவப்ளஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றார்கள். இன்றைய 9வது நாள் நவநாளை சிறப்பிக்கும் அன்னை திரேசா அன்பிய அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்கினவர்களே, அன்போடு என்னை அழைத்த எனது அருமை தம்பி அருள் தந்தை ஜோசப் அவர்களுக்கு உள்ளன்போடு என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்குமே திருவிழா நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்குரிய நான் இங்கே இருந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் திருப்பி இப்போ தான் வந்து திருவிழாவில் பங்கெடுக்கிறேன் நினைக்கிறேன். மகிழ்ச்சி சிறப்புக்குரியது. வாழ்த்துகள், அனைவருக்கும் நல்வாழ்த்துகள். மன்றாடுவோம் ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் உறுதி அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் தூய அந்தோனியாரின் அவனாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
மன்றாடுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர்.
உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.